இன்னைக்கு August 20 நீ நான் காதல் சீரியல் ஏதாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகவ் கோவமாக வந்து ரூம்ல வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட நம்ம இந்த முரளியை பத்தி சொல்லலான்னு பார்த்தா இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு யோசனையிலே உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பாவமாக கேட்குறாங்க அபி. அப்போனே ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. இப்போ அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாரு, அதுவும் அஞ்சலி அக்காவுக்கு எதனாச்சும் செஞ்சு அவங்கள கொன்றுவேன்னு வேற சொல்கிறாரு. இவர்கிட்ட நம்ம எப்படி பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறது, அதுவும் அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ல, எப்படி சொல்கிறது, என்ன முருகா நீ இப்படி பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு பாவம் அவங்க அபி வர உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, அபி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகுறாங்க. இப்போ ராகவ் வர்றாரு, வந்தோடனே நகை கொண்டு வர்றாரு. அப்போ வந்து இது இந்த சாரி அப்படின்னு கேட்டோடனே, இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாரி வந்து நாங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த கோயிலில் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஃபஸ்ட்டு ஆகாஷும் ராகவும் போய் ஒரு கோயிலில் போய் அம்மனுக்கு சாரி கொடுப்பாங்களா, அதுதான் அபி கட்டியிருக்காங்க. அப்போனே அபி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாரினா உங்கள் ஃபேக்ட்ரிலலாம் எதனாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா என்கிட்ட முதல்ல அக்மார்க் வைத்து என்கிட்ட தான் முதல்ல வாங்கணும், அந்த ட்ரேடிங் லைசன்ஸ் வந்து நான் தான் தரணும், ஏன்னா இது என்னோட இது அப்படின்னோடனே, இப்போ ராகவ் அப்படியே பார்க்குறாரு, என்னோடது எனக்கே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அந்த தாத்தா பொன் வண்டுன்னு பேர் வச்சதுக்கு வழியாட்டி ரிங்கார வண்டுன்னு பேர் வச்சுருக்கணும், நீ காதுக்குள்ள வந்து கொஞ்சம் கத்திட்டே இருக்கல அதனால அப்படின்னு சொல்லிட்டு வண்டு வண்டுன்னு கூப்பிட்டோன்னே அபி சொல்கிறாங்க, எனக்கு அப்படி கூப்பிடாதீங்க கோவம் வரும்னு. பாட்டி உனக்காக ஜுவல் கொடுத்து விட்டாங்க வண்டுன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாரு. அப்புறமா பாட்டிக்கு வந்து கஷ்டப்படுவாங்களா போட்டுக்கோ அப்படின்னோடனே, இப்போ அபி அதை போடுறாங்க. அப்போ அதை வந்து பின்னாடி மாட்ட முடியல, அப்புறம் ராகவ் கிட்ட மாட்டி கேட்குறாங்க, அவர் மாட்டி விடுறாரு. அப்புறம் ரெண்டு பேருமா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒருத்தர் ஒருத்தர் சூப்பராக ஒரு ஐலாக். அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ராகவ் வந்து ராகவ் கிட்ட ரெடி ஆகிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டவுடனே ராகவ் பாட்டுக்கு போயிடுறாரு, எதுனாச்சும் சொல்லிட்டு போறாரு அந்த ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அபி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஆகாஷ் வந்து அணுவனு சைட் அடிக்கிறாரு, அவங்க வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து எல்லார் முன்னாடி உங்கள் கழுத்துல வந்து நான் தாலி கட்ட போகிறேன், அதுவும் நான் சொன்ன மாதிரி 15 நாள் சீக்கிரமாக முடிய வர போகுது, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனோடனே. அப்போ அணு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நீ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெக்கப்பட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சல அதை ஒரு வாட்டி சிரியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறாரு. இங்கே எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க தாலி பிரித்து கோக்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஆகாஷ் வந்து அணுவோட கழுத்தில் வந்து தாலி கட்டிடுறாரு. அப்போ வந்து மனதில் நின்ற காதலி அந்த சாங் வர போட்டிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து ராகவ் வந்து அபியோட கழுத்தில் கட்ட போகும்போது, இங்கே கிருஷ்ணா வந்து ஏற்கனவே இவங்க பிளான் பண்ணுறாங்க, சுந்தரியும் கிருஷ்ணாவும் இந்த மாதிரி. எது ராகவ் வந்து அபியோட கழுத்தில் தாலி கட்டுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு. சரி கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு. இப்போ கரெக்டாக அவங்க வந்து தாலி கட்ட போகும்போது இவர் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி கீழே படுத்து ஆக்ட் பண்ணுறாரு. அப்போ ராகவ் வந்து பெரிய ஈட்டி எடுத்துகிட்டு வர்றாரு, இவன் இவ்வளோ பெரிய கம்பியோடி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அப்படியே பயந்தே பார்த்துட்டு இருக்கிறாரு. அபி அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. அதோடய என்னுடைய பிக்சர் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.